தந்தை மகன் துயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசு கிருபையின் சோரங்களே, நல்லகிய காலை போலையிலே புனிதந்தோனியாருடைய ஆலயம் ஒன்று கூடி நாங்கள் பலி செலுத்த வந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே திரு அவியானது திருத்தந்தையாயிருந்த புனித இரண்டாம் ஜான் பாலுடைய திருவிழாவை நினைவு கூறுகின்றாள். எங்களுடைய காலத்திலே ஆளுகை செய்த திருத்தந்தையாக இவர் இருக்கின்றார். அன்னி மெரியாவிலே பற்றும் திரு அவையிலே நேசமும் கொண்டு விளங்கிய இந்த புனித திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பருடைய பாதுகாப்பும் பரிந்துரையும் எங்களுக்கு கிடைக்க இந்த பள்ளியிலே மன்றாடுவோமாக. இன்னமன்று இந்த திருப்பள்ளி தம்முடைய கருத்துக்களுக்கு ஆசபிக்குமாறு கேட்டிருக்கிறார்கள். வால்ட்டு நோய் நீங்கிய சுகம் பெற, குடும்பத்தின் நோய் தடை நீங்கி முன்னேற்றம் அடைய, இதய நோயிலிருந்து குணம் பெற, பென்ஷன்லி வதிவிட விசா கிடைக்க, விசாவும் வேலையும் கிடைக்க, குறுமட மாணவன் தனது கல்வியை தடையின்றி தொடர, வழக்கு நல்ல முறையிலே நடைபெற்று முடிய, குடும்ப கஷ்டம் தொழில் தடை நீங்க, திருமணம் நல்லபடியாக நிறைவேற, வெளிநாட்டு பயணம் தடை நீங்க, டக்ளஸ் விசா கிடைக்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க என்று பலர் தம்முடைய கருத்துக்களுக்கு ஆசபிக்குமாறு கேட்டிருக்கிறார்கள். நம்பிக்கையோடு இவர்களுடைய வேண்டுதல்கள் கருத்துக்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். புனித அந்தோனியார் இவர்களுக்காக பரந்து பேச வேண்டும் சொல்லியும் சபித்து நிற்போம். இன்னுமின்றே இந்த பலியை ஒருவர் விசா கிடைத்தமைக்காக நன்றி பலியாக ஒப்பு கொடுக்குமாறு கேட்டிருக்கிறார். அத்தோடு இன்னும் ஒருவரும் இந்த பலியை ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றியாக ஒப்பு கொடுக்குமாறு கேட்டிருக்கின்றார். அவை அவர்களோடு இணைந்து நாமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பலியை நன்றி பலியாக ஒப்பு கொடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மரங்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் நிறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் பிள்ளை இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா திருத்தந்தை புனித ஜான் பால், உமது அனைத்துலக திரு அவைக்கு தலைமை பொறுப்பேற்க நீர் திருவிழமானீரே. அவரது படிப்பினையால் அறிவுறுத்த பெற்று மனித இனத்தின் ஒரே மீட்பராகிய கிறிஸ்துவின் மீது எங்களுக்கு தருகின்ற அருளை திறந்த உள்ளத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றி பிளறிவினாய் என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமேனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மையும் மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவும் இஸ்ரேலரின் சமுதாயத்திற்கு புறம்பானவர்களாகவும் வாக்குறுதியை கொண்டிருந்த உடன்படிக்கைக்கு அந்நியர்களாகவும் எதிர்நோக்கி இல்லாதவர்களாகவும் கடவுள் நம்பிக்கையற்றவர்களாகவும் இவ்வுலகில் இருந்தீர்கள்.
ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றீர்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நிற்கின்ற பகைமை எனும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அளித்தார். இரு இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். தாமே துன்புற்று பகைமையை அளித்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார். அவர் வந்து தொலைவில் இருந்த உங்களுக்கும் அருகில் இருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார். அவர் வழியாகவே இரு இனத்தவராகிய நாம் ஒரே தூய ஆவியின் மூலம் நம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கின்றோம். எனவே இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேறு நாட்டவரும் அல்ல, இறை மக்கள் சமுதாயத்தின் உடன்குடி மக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். திருத்தூதர்கள் இறைவாக்கினர் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கின்றீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக்க பொருத்தி கடவுளுக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகின்றது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். நம்
தம்மிடம் மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்காக எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 12 வசனங்கள் 35 தொடங்கி 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உங்கள் இடியை வரிந்து கட்டி கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம்மிடையே வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தலைவர் இரவின் இரண்டாம் காவல் வேளையில் வந்தாலும் மூன்றாம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாய் இருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறை வாழ்வை வாக்களிக்கின்றார். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சோதரங்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் விழிப்பாய் இருப்பதனுடைய அவசியத்தை சொல்லி நிற்கின்றார். 2-3 தடவைகள் இந்த விழிப்பாயிருங்கள் விழிப்பாயிருங்கள் என்று சொல்லி இன்றைய நற்செய்தியிலே அந்த சொற்பதங்கள் பாவிக்கப்படுகின்றது. விழிப்பாயிருக்கின்றவர் பேறு பெற்றவர், அது 2 தடவைகள் சொல்லப்படுகின்றது. தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். இறுதியிலே சொல்லப்படுகின்றது, விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். அப்போ இந்த பெரு பேறுகள் நாங்கள் மத்திய நட்சத்திரத்திலேயும் பார்த்திருக்கின்றோம். நல்ல மனிதர்கள் ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்க்கையை இறை பற்றோடும் இறை பயத்தோடும் வாழுகின்ற மக்கள் இதற்குள்ளே அடங்குவார்கள். இறை பற்றும் இறை பயமும் உள்ளவர்கள்தான் ஆண்டவருக்காக எப்போதுமே ஆவலோடு காத்திருப்பார்கள். கலைமான்கள் இந்த நீரோடைக்காக அல்லது நீருக்காக தாகித்து நிற்பது போல நல்ல ஆன்மாக்கள் நல்ல மனுஷர் எப்போதுமே விழிப்பாய் இருப்பார்கள். எப்போதும் விழிப்பாயிருப்பார்கள் என்றால் ஆண்டவருடைய எண்ணமாயிருப்பார்கள். அவர்கள் ஆண்டவருடைய காரியத்திலே கரிசனையாயிருப்பார்கள். விதமாக இந்த மார்த்தா மரியா என்ற 2 பெண்கள் ஆண்டவரோடு நெருக்கமாக ஆண்டவருக்கு பணிவிடை புரிவதிலே ஈடுபட்டிருந்தார்களோ அதே விதமாக நல்ல மனிதர்கள் இறை அச்சம் இறை பயம் இறை அன்பு உள்ள மக்கள் எப்போதுமே கண்விழித்து காத்து கொண்டிருப்பார்கள். ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும், ஆண்டவர் என்னோடு வழி நடக்க வேண்டும், ஆண்டவர் எனக்கு நல்ல பாதையை காட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கண்விழித்து இருப்பார்கள்.
அதை தங்களுடைய வாழ்வின் அனுபவமாகவும் பலர் பெறுகின்றார்கள். ஆண்டவர் என்னோடு நடக்கின்றார், ஆண்டவர் எனக்கு வழிகாட்டுகின்றார், ஆண்டவர் எனக்கு வெளிச்சமாயிருக்கின்றார். இதுதான் அன்பானவர்களே விழிப்பாயிருப்பது, ஆண்டவருடைய காரியத்திலே நாங்கள் விழிப்பாயிருப்பது. சிலவில்லை இந்த உலக காரியங்களிலே நாங்கள் விழிப்பாயிருக்கின்றோம், இந்த உலக காரியங்களிலே நாங்கள் பரபரப்பாயிருக்கின்றோம், இந்த உலக காரியங்களிலே ஆர்வமாயிருக்கின்றோம். இந்த உலகத்திலே செல்வம் தேடுவதிலும் சொத்து தேடுவதிலும் நாங்கள் பரபரப்பாய் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் சில வேளைகளிலே ஆண்டவரை தேடுவதிலே, ஆண்டவருடைய வழிகளை அறிந்து கொள்வதிலே எங்களுடைய பரபரப்பு ஆர்வம் குறைந்து செலவிலே போய்விடுகின்றது. இந்த உலகத்தின் போக்கு ஆண்டவருடைய போக்கில் ஈடுபடாமல் எங்களுடைய ஆர்வத்தை குறைத்து விடுகின்றது அல்லது இல்லாமல் செய்து விடுகின்றது. ஒருபோதும் ஆண்டவரை தேடுவதிலே நாங்கள் சோர்ந்து போக்குணாகுது. அதைத்தான் ஆண்டவர் எப்போதும் விழிப்பாயிருங்கள், எப்போதும் ஆண்டவருக்காக விழிப்பாயிருங்கள் என்று சொன்னால், ஆண்டவருக்காக விழிப்பாக இருக்கின்ற போதுதான் ஆண்டவர் இன்றைய திருப்பாடலிலே சொல்வது போல தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். விழிப்பாக இருக்கின்றவர்களால் அந்த நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் ஆண்டவருடைய நட்சத்திரம் தொடக்கத்தில் சொன்னால் விழிப்பாயிருங்கள், தலைவருக்காக காத்திருங்கள் என்று சொல்லுகின்றார். அவை அந்த தலைவர் எங்களுக்கு தரப்போன்ற பெரிய உலகம் தர முடியாத ஒரு பரிசு, அது நிறைவாழ்வு. அந்த வாழ்வை நாங்கள் எங்களுக்கு என்று சொல்லி எடுத்துக்கொள்ள, எங்களுக்குரியதாக்கி கொள்ள எப்போதுமே விழிப்பாயிருந்து நாங்கள் செபிப்போமாக. ஆமீன். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை சொல்லி மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, உம் திரு உடலாம் திரு அவையை வழி நடத்தும் மறைப்பணியாளர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். அவர்கள் உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும் உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடித்து வாழவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்புருவான ஆண்டவரே, கோடி அற்புதராம் புனித அந்தோணியாரின் பதினாடி நிச்சுக்கும் பக்தர்கள் தம் வேண்டி நிச்சுக்கும் வரங்களை பெற்றிடவும் தம் புனிதர் உம் சிறப்பு சாட்சியாக விளங்கியது போல் நாமும் சாட்சிய வாழ்வு வாழ்ந்திட வரமறல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலமருளும் நல்லாயனே, உடல் நலக்குறைவினால் வாடும் ஒவ்வொருவரையும் உமது குணமாக்கும் வெள்ள கரங்களினால் தொட்டு குணப்படுத்தி அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய சொந்த தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இன்றைய நாளுக்காக நமக்கு நன்றி சொல்கின்றோம், உம்முடைய வார்த்தைக்காக நன்றி சொல்கின்றோம். இந்த வேளையிலே நாங்கள் எடுத்து சொன்ன வேண்டல்களுக்கு நீர் தயவுடன் செவிசாய்த்ததற்காக நமக்கு நன்றி சொல்கின்றோம். குறிப்பாக இன்றைய இந்த பள்ளியிலே நினைவு கூர்ந்து தம்முடைய கருத்துக்களுக்காக செபிக்குமாறு கேட்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் உடைய பாத்திரை ஒப்படைக்கின்றோம். உமக்கு சித்தமானால் அவருடைய கருத்துக்களுக்கும் செவிசாய்த்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளினுடையதும் உங்களுடையதும் ஆணைப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையும் நாங்கள் உமக்கு மனமு வந்து அளிக்க அருள் புரியுமாறுமை வேண்டுகின்றோம். இவ்வாறுமது அருளங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையும் அன்பார்ந்தமான் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்பார்த்தியானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையும் மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்தார். அவர் மது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை போன்றுரை தோரே குரலாய் சொல்வதாவது ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய நிறத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்வே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உந்திரு முன்னின்று மக்கோழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரையுள்ள எங்கும் பரவி இருக்கும் அது திரு அவைய நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயிர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம்
எல்லா திருநிலைஞராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறை பெற செய்தலும் மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள் புனித ஜோசஃபாஸ், எங்களுடைய பாதுகாவலர் ஆகிய புனித அந்தோனியார், இவ்வுலகில் மக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொந்தித்தும் பரமருள உம்மையும் அன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாம் யாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். ஆட்சி வருக, மது திருவிழம் மண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருக. எங்கள் அன்றாடவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மதத்திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்து கேட்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிம்மரே, உங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிம்மரே, உங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிம்மரே, உங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சிம்மரே, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சம்மரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் விளையும். உடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணகப் பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாடு கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அம்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு மயிலாருக்கும் அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழ்வோம். புனிதந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்று புனித அந்தோனியாரே, பாஷையூர் பகுதியில் குழுமியுள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பெயர் பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லவே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோடி அற்புதரே, இதோ மது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரில் குழந்தையிடம் எங்களுக்காக பரிந்து பேசி உமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லிலியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் நாள்வரே, உம்மை நாடிக்கும் எங்களை மது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களின் எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுக்களிலிருந்து எங்களை விடுவித்தரும். வறுமையில் வாடும் வாழ்வை வளமாக்கும்.
சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்றுத் தாரும். அமைதியையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்து நமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கியருளும். இறையருளை பெற்ற புனிதானே, நாங்கள் முதல் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காகவும் நாங்கள் அனைவரும் ஒருவரையொருவர் அன்பு செய்து பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, இறை இயேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோனியாரே, அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, காணாமல் போனவற்றை கண்டெடுக்க செய்யும் புனித அந்தோனியாரே, எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே, உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, மெய்மறையின் அறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, நற்செய்தியை போதித்த மெய்மறையின் வல்லுநரான புனித அந்தோனியாரே, பாவத்தினாலும் அழுகினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, மன்றாடுவோமாக இன்றும் வாழும் எல்லாம் இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பருந்து பேசுவோராகவும் உம்மக்களுக்கு அளித்தீரே, அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னலிலெல்லாம் உம்மது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள் வீராக, எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையின் மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.